ஹாய் அண்ட் வெல்கம் டு துளசி ராஜ் சேனல். இன்னைக்கு சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ லாக்டவுன் டைமில் நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ இந்த டைம்லேயும் வந்து ட்ரெயினுங்க போகுது, பட் ஆனால் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணி தான் போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட்டை வந்து எப்படி ஆன்லைனில் ஈஸியாக புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம நார்மல் ப்ரௌசர் க்ரோம் ப்ரௌசர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆப் டவுன்லோட் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணி IRCTC அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதுதான் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பக்கத்தில் ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லாகின்னாக்கா டேரெக்டாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், இல்லைனா ரெஜிஸ்டர்ன்றதை கொடுக்கணும். நான் ஃபஸ்ட் லாகின் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஸோ லாகின் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து டேரெக்டாக சைன், அதாவது கேப்ச்சா இருக்கும், அதை டைப் பண்ணிவிட்டு சைன் இன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா ரெஜிஸ்டர், நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்ன்றது கீழே இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ உங்களுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கலாம் அப்படியே. ஸோ அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்புறம் லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் வேணுன்றதையும் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிறைய லாங்குவேஜஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, இல்லை உங்களுக்கு இங்கிலீஷே பெஸ்ட்னா இங்கிலீஷே கொடுத்துக்கோங்க. ஒரு செக்யூரிட்டி க்வெஸ்சன், ஸோ அதுக்கான ஆன்சர் நீங்களும் டைப் பண்ணணும். ஸோ இன்கேஸ் வந்து ஃபியூச்சரில் மறந்துச்சு அப்படின்னாக்கா இப்போ ஐடி பாஸ்வேர்டு ரெக்கவர் பண்ணுறதுக்காக இது எல்லாம் போட்டுட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும், பர்சனல் டீட்டெயில்ஸ்க்கு. பர்சனல் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, ஆக்குபேஷன், டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதாவது மேரிடா அன்மேரிடா, ஸோ எந்த ஸ்டேட்டு எந்த கண்ட்ரி, ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு மெயினாக வந்து உங்களோட இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் இதில் கொடுக்கணும். ஸோ இந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு தான் வந்து உங்களோட டிக்கெட்டோட பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே வரும். ஸோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட இமெயில் காப்பியும் இல்லை அந்த எஸ்எம்எஸ் காப்பியுமே போதும், டைரெக்டாக வந்து டிக்கெட்டே தேவையில்லை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியல அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வர அந்த எஸ்எம்எஸில் வர பிஎன்ஆர் நம்பர் காமிச்சாலே போதும். ஸோ அதுக்கு ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம ஏதாவது வச்சுருக்கணும் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இ டிக்கெட்ன்ற மாதிரி தான் அது ஆல்மோஸ்ட். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும், அட்ரஸ்ன்ற பேஜுக்கு. ஸோ அட்ரஸில் வந்து உங்களோட வீட்டு அட்ரஸ் அப்படியே ஃபுல்லாக எல்லாமே கொடுத்துட்டு வாங்க, பின்கோடு மெயின், அப்புறம் சிட்டி, இதுலேயுமே வந்து ஃபோன் நம்பர்லாம் கேட்டிருக்கு, பட் ஆப்ஷன்ஸ் தான் இது எல்லாமே கொடுத்துடலாம். கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐம் நாட் ஏ ரோபோன்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு கேப்ச்சா ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து பின்னு ஒன்று அனுப்புவாங்க, அதாவது யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அனுப்புவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஆப்பில் வந்து கொடுத்து பின்னு வந்து ஜென்ரேட் பண்ணணும். பின்ன்றது வந்து ஒரு நாலு நம்பர் வர மாதிரி இருக்கும், ஸோ அது எது நீங்கள் ஞாபகம் வச்சுருங்களோ அந்த நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரௌசர்லேயே ஓப்பன் பண்ணி டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதுவே போதும். ஸோ நம்ம ஃபஸ்ட் எடுத்த மாதிரி பேஜ் எடுத்துக்கலாம். ஸோ லாகின் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்புறம் அந்த கேப்ச்சா அப்படியே டைப் பண்ணி சைன் இன் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை நான் ஆப்பில் வந்து ஈஸியாக பண் ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா IRCTC ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பின்னு ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ அலர்ட் மெசேஜ் ஒன்று வருது. ஸோ பின் ஜென்ரேட் பண்ணுறது ஒரு நாலு நம்பர் சொன்னால அது தான். ஸோ பிளான் மை ஜேர்னி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கேருந்து எங்கே போகணும், ஃப்ரம் டு, நான் வந்து சென்ட்ரல்லேருந்து போகிற மாதிரி போகிறேன், சென்ட்ரலுக்கு வந்து கோடு வந்து MASன்னு இருக்கும். ஸோ அங்கேருந்து அரக்கோணம் வரைக்கும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ டிபார்ச்சர் டேட், கிளாஸ், ஸோ கிளாஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் எல்லாமே இருக்குது. ஓகே, ஆல் கிளாஸே கொடுத்துக்கலாம். டிபார்ச்சர் டேட் வந்து நான் 12th அன்னைக்கு போகிற மாதிரி சும்மா போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே கொடுத்துட்டு சர்ச் கொடுக்கலாம். ஸோ இதுதான் அந்த பின்னு. ஸோ அந்த பின் நம்பரை வந்து போடலாம், யூசர் ஐடி நேம் நம்ம கிரியேட் பண்ணலாம், அதை வச்சு இந்த பின்னை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும் ஆப்பில் யூஸ் பண்ணுறதா இருந்தால். ஸோ ஒரு நாலு நம்பர் இருக்கும் அந்த பின்னு. ஸோ அதை போட்டு கேப்ச்சா அங்கே கொடுத்துருக்காங்களா அந்த கேப்ச்சாவை அப்படியே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா அந்த லாகின் வித் புக்கிங் வித் ஓடிபி அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்து டைப் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இது பெஸ்ட்டுன்றதுனால இதை போட்டுக்கிறேன் நான் கேப்ச்சா டைப் பண்ணுறது. கொடுத்து லாகின் கொடுத்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து சர்ச் ட்ரெயின் கொடுங்க. ஸோ ஓப்பன் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஷார்ட் பை அப்படின்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து டிபார்ச்சர் இயர்லி ஃபர்ஸ்ட் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு போகிற ட்ரெயின்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து காட்டும் நமக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ட்ரெயின் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3:30 போகிறது ட்ரை பண்ணி பார்க்கலாமா. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாட் அவைலபிள்னு காட்டுது.
ஓகே இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணணும். செகண்ட் கிளாஸ் இல்லை அப்படின்னா சிசின்னு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சேர் கார் ஏசி கோச். ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கானு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேஷன்றதுனால நான் 2 ஏசே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே 5:55 அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ நிறையவே இருக்குது பாருங்கள், அவைலபிள்னு காட்டுது பாருங்கள் AWL. ஸோ இப்போ அதை வந்து ஹைலைட் ஆகிடுச்சா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் இந்த ரெட்டில் ஹைலைட் இருக்குல்ல அதை கொடுக்கணும். ஸோ கன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஹெல்த் அட்வைசர் எல்லாமே படிச்சிட்டிங்களா, அந்த போகிற இடத்துல வந்து என்னென்ன இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். கன்செஷன் எதுவுமே கிடையாது, ஏன்னா எல்லாமே ஸ்பெஷல் ட்ரெயின்ன்றதுனால இப்போ கன்செஷன் கிடையாது சைல்டு பேசஞ்சராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் வருது. ஸோ அதாவது ட்ரெயினோட டைமிங்கு எந்த டேட்டில் கிளம்புது இது எல்லாமே இருக்குது. ஸோ பேசஞ்சர் டீட்டெயில்ஸ்ன்றது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஓகே ஒன்று போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ என்னோடய நேம்லேயே ஓன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நேமு, ஸோ அடுத்து கீழே ஏஜு, ஜெண்டர், பர்த் ப்ரிஃபரன்ஸ் வந்து மோஸ்ட்லி நோன் தானே, நோ ப்ரிஃபரன்ஸ் தான் காட்டும். சம்டைம்ஸ் வந்து விண்டோ சீட்டு சைடு அந்த மாதிரிலாம் காட்டும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா கீழே அப்படியே வாங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அட்ரஸ் வந்து கண்டிப்பாக கேட்கும், ஏன்னா ஸ்டார் போட்டிருக்கு பாருங்கள். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியப்படுத்தணும் நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோன்றது, அதனால் வந்து அட்ரஸ் டெஸ்டினேஷன் அட்ரஸ் வந்து கேட்கும். நான் அரக்கோணம் வரைக்கும் போட்டதுனால அரக்கோணம்னு போடுறேன் சும்மா, ஆக்சுவலாக அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும் கவர்மெண்ட்க்கு. பின்கோடு, ஓகே பின்கோடு போட்டேன். ஸோ அதில் வந்து ஒரு ஏரியாவை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், இந்த இடத்துக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் மோடு பார்த்தீங்கனாக்கா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு ஒன்று இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா யூபிஐ பிஹெச்ஐஎம்னுக்குது. மோஸ்ட்லி இந்த பிஹெச்ஐஎம் யூபிஐ அதுவே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுக்கு கன்வீனியன்ஸ் சார்ஜ் வந்து கம்மி. மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா 15 இருக்கும், இது வந்து 10 ரூபீஸ் மட்டும்தான் ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். ட்ராவல் இன்சூரன்ஸ் கேட்கும், மோஸ்ட்லி வந்து எஸ் ஆர் நோவான்னு கேட்டிருக்கோம், நான் நோ தான் கொடுப்பேன். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நாமினி அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய மெயில்ஸு கால்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால் நான் நோ கொடுத்துக்கிறேன். இதெல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக பார்த்து கேப்சா இருக்கும், அதுக்கு முன்னாடி கேப்சா டைப் பண்ணிவிடுங்க. ஸோ கேப்சா டைப் பண்ணிவிட்டு அந்த ரெட்டில் ஹைலைட் ஆகிருக்கல ப்ரொசீட் டு பே அதை கொடுத்துக்கலாம். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தால் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ பேமெண்ட் மெத்தட் 2 இருக்கும், யூபிஐ பிஹெச்ஐஎம் சொல்லிட்டு மல்டிபிள் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது யூபிஐ எல்லாமே டேரெக்டாக இதில் பேடிஎம் கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஃபோன்பேனா ஃபோன்பேல லிங்க் பண்ணி நம்ம பே பண்ணிட வேண்டியதுதான். ஸோ நான் ஃபோன்பே கிளிக் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் நம்பர் ஓடிபி வந்த பிறகு அப்படியே வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்து பிஎன்ஆர் ட்ரெயின் நம்பர் எல்லாமே போட்டிருக்கு. இந்த பிஎன்ஆர் செக் பண்ணுறதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவும் போடுறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ட்ரெயின் புக் பண்ணி மொபைல்லே பண்ணிடலாம், பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது தான். இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து போடும். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைனாலும் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.